உலாமணியும் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான் அல்ஹாக்கா மல்ஹாக்கா ஹாக்கான்னு சொன்னா என்ன அல்லாஹ் அடிச்சு சொல்லிட்டான் கியாமத்து தான் உண்மை வரும் கியாமத்து தான் நிச்சயமாக வரும் அம்மா எத்தசா ஆளுன் அணிந்தபாய் அணி நபியாவோட காலத்துல கியாமத்து நாளை பத்தி சில காபிர்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அல்லாஹ் தஆலா சொல்றான் கல்லா சயாலமோ எங்கள்ட்ட பாசையில சொல்றேன்னு சொன்னா விளங்கும் கொஞ்சம் சுணங்கும் கியாமத்து நாள் வரும் வந்ததன் பின்னால சும்மா கல்லா சயாலமும் பின்னரும் விலை கொள்வாங்க கியாமத்து நாள் வரும் அதுல நடக்கக்கூடிய அமல் துமலிகள் எல்லாம் விளங்கும் கணியத்துக்குரியவர்களே உலகம் அழியறதுல ஒரு கட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான் கியாமத்துடைய நாளையில இஸா ஸுல்ஜிலத்தில் அர்ரு ஸில்ஸாலஹா பூமி ஆடும் பூமி அதிர்ச்சி அதாவது அதிர்வு கியாமத்தினாலே மிகவும் பயங்கரமான ஒரு செயல் தான் அது பூமி ஆடும் கணியத்துக்குரிய சுனாமி வரப்போ போக்கல மக்கள் எல்லாரும் ஓடினாங்க அது கடற்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை மட்டும் தாக்கிச்சு பூமி அதிர்வு வந்துச்சுன்னு சொன்னா மக்கள் எங்க ஓட ஓடுறா பூமிக்கு மேலதான் ஓடும் கணியத்துக்குரிய ஆக பயங்கரம் ஆக பயங்கரம் இது குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான் ஆனால் உலகம் அழியறதுக்கு முன்னாலேயும் சில கட்டங்களை பூமி அதிர்ச்சி வரும் பூமி அதிர்ச்சி வரும் அப்ப பூமி அதிர்ச்சி வார அளவுக்கு ஏ அல்லாஹ் தஆலா பூமி அதிர்ச்சிய கொடுக்கணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டானே கியாமத்து நாள் தான் பூமி அதிர்ச்சி வரும்னு சொல்லி கணியத்துக்குரியவர்களே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு ஆயிஷா மத்தபவு அணி தில்சால் பூமி அதிர்ச்சி வாரத்துக்கு காரணம் என்ன கியாமத் நாள் வரும் அதாவது வாரத்துக்கு முன்னால பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் வருது இதுக்கு பின்னால வர இருக்கு இதற்குரிய காரணம் என்னன்னு சொல்லி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க பூமிக்கு மேலால மூணு பாவங்கள் நடக்கும்னு சொன்னா பகிரங்கமா நடக்கும்னு சொன்னா பூமி அதிர்ச்சி எதிர்பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு பலஸ்தீன்ல பூமி அதிர்ச்சி வரலாம் தாவத்துடைய விஷயத்துல சொல்லுவாங்களே நாங்க இங்க செய்யக்கூடிய முஜாஹதா இங்க படக்கூடிய கவலை அல்ல அமெரிக்கா ஒருத்தருக்கு இதாயத்தை நடத்தி பார்க்குவான்னு சொல்லி பாவமும் அப்படித்தான் ஒரு முஸ்லீம் சகோதரர் செய்யக்கூடிய பாவம் அது வாழையாடி வாழையாக எல்லாத்தையும் தாக்கும் ஸ்ரீலங்கால வரலே ஸ்ரீலங்கா அப்படித்தானே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாம செய்யக்கூடிய பாவங்கள் இன்றைக்கு பல இடத்துல முஸ்லீம்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பல இடத்துல அடியும் உதையும் கண்ணியத்துக்குரியவர்களே ஆய்கா நாயகிட்டா மூணு பாவங்கள் நடக்கும்னு சொன்னா பூமி அதிர்ச்சி எதிர்ப்பாருங்க அதுல முதலாவது சொன்னாங்க ஆய்கா நாயகி எந்த இடத்துல மியூசிக் சத்தம் அதிகமாக கேட்குமோ அந்த இடத்துல பூமி அதிர்ச்சி எதிர்ப்பாருங்க ரெண்டாவது பாவம் சொன்னாங்க எந்த இடத்துல போதை வஸ்துக்கள் பாதிக்கப்படுமோ அந்த இடத்துல பூமி அதிர்ச்சி எதிர்ப்பாருங்க மூணாவது சொன்னாங்க விபச்சாரம் எந்த இடத்துல பகிரங்கமா நடக்குமோ அந்த இடத்துல பூமி அதிர்ச்சி எதிர்ப்பாருங்க இன்றைக்கு வெளியக்குரியவர்களே பகிரங்கமா நடக்கக்கூடிய மூணு பாவங்கள் தான் இது இன்றைக்கு வாலிபர் தொடக்கம் வயோதிபம் விரைப்பும் ஆகவே ருசி கண்டு ஒன்றுதான் அந்த மூணு பாவங்கள் யாருக்கும் விதிவிலக்கு செல்லலாம் பேசக்கூடிய நானும் விதிவிலக்கு இல்லை ஏதாவது ஒரு கட்டத்துல எல்லாரும் மாற்றதானா இல்ல அல்ல அப்படித்தான் எச்சரிக்கிறாங்க சோதிக்கிற அல்லாஹ் தஆலா கணியத்துக்குரியவர்களே நபியா இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க கியாமத்து நாள் நெருங்க போக்கல ஒரு கூட்டத்தார்கள் என்ன செய்வாங்கன்னா மூணு பாவங்களை ஹலாலாக்குவாங்களாம் பரிசுத்த குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா லிம துஹர்ரிம் மா ஹல்லல்லாஹு லக் நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா கேக்குறான் நபியே நாங்க ஹலாலாக்கிய ரிஷியத்தை உங்களுக்கு நீ நபியா இருக்கணும் உங்களுக்கு கூட ரைட்ஸில் ஹராமாக்குறது அல்ல நபிக்கு அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான் கண்ணியம் அல்லாஹ் ஹராமாக்கியும் ஹலாலாக்குவாங்களாம் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்து மூணு பாவங்களை ஹலாலாக்குவாங்க அதுல முதலாவது பாவம் மியூசிக் மது மூணாவது விபச்சார் இது ஹதீஸ் கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாவம் இந்த மூணு பாவங்கள் என்னோட வீடுகள் நடக்குதா இல்லையான்னு சொல்லி இப்ப கேட்கல விபச்சாரம் வீட்டுல நடக்குதா கண்ணியமானவர் பகிரங்கமாக சொல்லுவோம் மூணு பாவங்களும் ஒவ்வொரு வீட்டுல நடக்குது ஒவ்வொரு வீட்டுல நடக்குது ஒவ்வொரு ஹோட்டல்லையும் நடக்குது மியூசிக் எடுங்க பாவம் கண்ணியத்துக்குரியவர்களே இபாதத்துல இன்னைக்கு ருசி இருக்கா தொழுகைக்காக வேண்டி இந்தேண்டு சென்று அல்லாட சிந்தனை வருதா கண்ணியத்துக்குரியவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்ல பின்னால் இன்றைக்கும் நிர்வாகம் இருக்காது அதாவது மியூசிக்னு சொல்றது வந்து உள்ளத்துல வந்து முனாஃபித்தனத்தை வளர்க்குமா ரசூலுல்லாஹ் எந்த பாவத்துக்கும் செல்லாத எச்சரிக்க
ரசூலுல்லாஹ் இந்த பாவத்தில் செல்லிருக்கிறார். மியூசிக்கை கேட்டு 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 அதுல ருசியை கண்டு கண்டு தக்பீரை கட்டி நினைச்சா கண்ணியத்துக்குரியவர்கள் ஒரு ஜாய் பெண்டைக்கு தேவையில்லை. அல்ல குர்ஆனத்தோட முனாபிக்கு இந்த சொல்லுங்க அல்ல தீனஹும் அன் சலாத்தீம் சாகுன். முனாபிக்கீன்கள் தொல்லைக்காரன் இன்னும் சோமேறிகளை அனுப்பார். இன்றைக்கு தொழுகையில் இன்பம் இல்லை. இன்னைக்கு ஜும்மா கூட சில பேருக்கு சும்மா ஆயிருக்கு. இந்த சபையை பார்க்க போகவே பேச்சு வருது இல்லை. ஏன்னா நானும் கொழும்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதாவது ஜும்மாக்கு கொஞ்சம் நேர காலத்தோட வரணும். நேர காலத்தோட வரல, கடைசி டைம்ல வர. காரணம் என்ன? இதுல ருசி இல்லை, டேஸ்ட் இல்லை. ஏ ஹோட்டல்ல வியாபாரம் செய்ய காட்டு மியூசிக்க கேட்டு 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 அதனுடைய அந்த இபாதத்துடைய ருசி அடிபட்டு போயிட்டு நல்லா பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய எல்லாம் பாதுகாக்கணும். இன்றைக்கு சின்ன புள்ள தொடக்கம் பெரியால் வரைக்கும் இந்த பாவத்தை சுற்றி கொண்டிருக்கிறாங்க. சின்ன காலத்துல உமா பாப்பா நேரத்தறிக்கு சேர்க்கிறாங்க. நேரத்தறிக்கு சேர்த்ததன் பின்னால இந்த டிசம்பர் ஏப்ரல் சில மாசங்கள் வரப்போ கூட உமா பாப்பா சரியான தலைவர் என்ன என்னதான் கான்சர்ட். கான்சர்ட்ல சில இஸ்லாத்துக்கு அனுமதிக்கப்பட்ட இதுவரை வச்சாலும் பரவாயில்ல. கண்ணியத்துக்குரியவர்களை ஸ்டேஜ்ல வச்சு போட்டுக்கொண்டு உள்ளே மியூசிக்ல ஒவ்வொரு பாட்டுக்கும் ஆட வச்சு உமா அபாயா போட்டு வாப்ப தாடி வச்சு கையை தட்டி திருச்சி கொண்டிருக்கிறோம். எல்லாம் பாதுகாக்கணும். சின்ன புள்ளட உள்ளத்துல சின்ன காலத்துல முனாபிக்கனத்தை அதாவது வழங்கப்பட்டுருச்சு. கண்ணியத்துக்குரியவர்களே, பௌத்தில் வைக்கக்கூடிய ஒரு புள்ள உமா சுமந்து கொண்டு வைக்கிறார். ஒரு உமா பௌத்தில் வைக்கக்கூடிய நேரத்துல புள்ளைய சுமக்கக்கூடிய நேரத்துல எப்படி இருக்கணும்னு தான் வழிகாட்டு. உமா அதிகமா குர்ஆன் குர்ஆன் ஓதினேன்னு சொன்னா பிறக்கக்கூடிய புள்ளையும் பிறக்க போகக்கூட ஒரு ஹாஃபீலாக பிறக்கும். குர்ஆனை சுமந்து கொண்டு பிறக்கும். அந்த புள்ளைய மதரசா கொண்டு போய் சேர்க்க தேவையில்லை. அந்த பிள்ளைக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்த சுருக்கப்படும். கணியத்துக்குரியவர்களை, பௌத்தில சுமந்து போட்டுக்கொண்டு பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். பிறக்க போகல முனாபிக்கா பிறக்குது. அந்த புள்ள பௌத்திலேருந்து வரப்போகல நிபாத்தனத்தை சுமந்து கொண்டு வருது. கணியத்துக்குரியவர்களை, இந்த பாவத்தை விட்டு நானும் என்னைய பாதுகாத்துக்கணும். என்னை குடும்பத்தையும் பாதுகாக்கணும். என்னோட சின்ன சின்ன சிறார்களையும் பாதுகாக்கணும். எங்க மனைவியையும் பாதுகாக்கணும். கணியத்துக்குரியவர்களை, ஒவ்வொரு ஹோட்டல் வைக்கக்கூடியவங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹோட்டல் ஆரம்பிச்சு அதாவது அசரத் மகளை சில பேர் கூப்பிடுற வந்து கடை வந்து ஆரம்பிச்சதன் பின்னால 40 நாளைக்கு சூரத்துல் பக்ரா ஓதுறது. கண்ணியத்துக்குரிய என்ன பக்ரா ஓதியும் வேல் அல்ல, என்ன யாசின் ஓதியும் வேல் அல்ல. யாசினை கொண்டு பரக திறங்க போறது இல்லை. எப்ப கடையில் ஓடக்கூடிய மியூசிக்கை நிப்பாட்டி போட்டுட்டு அதாவது கண்ணியத்துக்குரிய நல்ல ஞாபகத்தை வச்சுக்கொள்ளணும். அல்லாவுக்கு மூணு விதமான வியாபாரத்துல பரக்கத்தெல்லாம் வச்சே இல்லை. முதலாவது பெண்களை கஷ்யர்ல வச்சு வியாபாரம் பண்றது. கண்ணியத்துக்குரியவர்களை, முறப்படி இருந்த ஆண் தொடை இல்லாம இருக்கிறாங்க. இவத்தான் உழைக்கணும்னு சொன்னா முறப்படி இருக்கிறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கு. அதை நாம ஒத்துக்கொள்றோம். ஆனால் சில பேர் ட்ரிக்ஸ் என்னன்னு அதிகமான ஊர்கள்ல பெண்களை வச்சு வியாபாரம் செய்யறது ஒரு ட்ரிக். அறக்குறையா உடுத்து போட்டுக்கொண்டு பெண்களை பவனை வெற்றி போட்டுக்கொண்டு வியாபாரம் பண்ணி இந்த வியாபாரத்துல பறக்கத்து இல்லை. என்ன பக்கரா ஓதியும் வேலை இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, ரெண்டாவது ஒன்னாவது மியூசிக், ரெண்டாவது பெண்களை வைக்க, மூணாவது எந்த ஹோட்டல்ல சிகரெட் விற்கிறாங்களோ அந்த ஹோட்டல்ல பறக்கத்தில் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சிகரெட் தான் நல்ல வியாபாரம் போகுது கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே இந்த பாவத்தோட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னு சொன்னா என்னையே நான் பாதுகாத்துக்கொள்ளுவோம். ரெண்டாவது பாவத்தான் கண்ணியத்துக்குரியவர்களே, போதை வஸ்து. நான் சுருக்கமாக முடிச்சுக்கொள்றேன். போதை வஸ்துக்கள், போதை வஸ்துகளுக்கு நிறைய பேர் அடிமை, நிறைய பேர் அடிமை. இந்த பாதி எப்படியோ தெரியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு அதிக அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் போதை வஸ்துக்கள், கஞ்சா குடு ஹெரோயின் எல்லாம் எக்ஸ்போர்ட் எங்கள்கிட்ட தாதா மார்கள் தான், எல்லாம் எங்கள்ட ஆக்கள் தான். கண்ணியத்துக்குரியவர்களை எல்லாத்துக்கும் இமாம்கள் அழிக்கிறது யாருன்னு சொன்னா எங்கள்கிட்ட ஆக்கள் தான் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்கள் ஒவ்வொரு வாலிபர்கள்ட வாயிலையும் மூக்குலையும் வைக்கிறான். எல்லாம் பாதுகாக்கணும். அப்பா பார்த்துன்னு மூக்கு தூள் எடுத்து இப்படி ஒரு உடி மவனை பார்த்தேன்னு சொன்னா பாக்கு தூள் எடுத்து வாயில வைக்கிறான். கண்ணியத்துக்குரிய இதுதான் ஆளாச்சு, இதுதான் ஆளாச்சு. கண்ணியத்துக்கு நான்தான் சொல்றேன் வந்து போதை வஸ்துக்கள் பாவிச்சு கொண்டு அதே வாசத்தோட சொல்லக்கூடிய சொல்வன் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான் நிச்சயமா. கண்ணியத்துக்குரியவர்களே, சிகரெட், சிகரெட் கண்ணியத்துக்குரிய ஏதாவது பேச போனா நீங்க நீண்ட இதை நான் சுருக்கமா சொல்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, வெள்ளப்பூடு பச்சை வெள்ளப்பூடு பச்சை வெங்காயம் திண்டு கொண்டு தொழிலைக்காரி வரவாங்க. இது கடையில் அது ஹராமாக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தொல்வைக்கு வரப்போகல மிச்சம்பா, மலக்கு மக்களையே பக்கத்தில் வர மாட்டாங்க. அப்போ சிகரெட்டை குடிச்சு போட்டு அதே வாசத்தோட வந்து முன்சப்பில் தொழுதா அவரோட தொல்வைக்கு என்ன 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 அதாவது என்ன சொல்றது. இந்த தொல்வை நேற்று போலப்படாது.
இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாவங்களை நானும் தவிர்த்து கொள்ளணும், எங்கட பிள்ளைகளை என்ன செய்யணும், தடுக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களை எப்படி தடுக்கிறது, எப்படி அவங்களை அந்த பாவத்துக்கு பாதுகாக்கிறது, முதல் வாப்ப சிகரெட்டை விடணும். வாப்ப சிகரெட்டை விட்டா தான் மகன் என்ன செய்வான், அதாவது அவன் போதை வசதிகள் பாதிக்கிறத விடுவான். வாப்ப ஊம்பி ஊம்பி உறிஞ்சி உறிஞ்சி மகனுக்கு அதை போடாத இதை போடாத சூழ போடாதேன்னு சொன்னா அவன் ஒரு நாளை கேட்க மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த பாவ தொட்டங்களை நான் தவிர்த்து கொள்ளணும். இந்த சிகரெட்டால் எவ்வளோ பிரச்சனை, இந்த சிகரெட்டால் எவ்வளோ பிரச்சனை. கண்ணியத்துக்குரியவர்கள், ஏண்ட கொண்டாட்டிக்கும் பிரச்சனை, பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு பிரச்சனை. உதாரணத்துக்கு கொண்டு கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு அதிகமான சில பிள்ளைகள் பிறக்க போகலை. ஸோ சில பிள்ளைகள் பிறக்க போகலை, ஈரல் ஓட்ட வந்தாங்க. ஈரல் ஓட்ட வாரத்துக்கு டாக்டர்ஸ் மக்கள் அதிகமான காரணங்களை சொல்றாங்க. அதுல ஒரு காரணம் ஒரு டாக்டர் ஒன்று சொன்னாரு, அதுல ஒரு காரணம் தான் எந்த வாப்பமார்கள்ட்ட சிகரெட் பழக்கம் இருக்குமோ அந்த சிகரெட் பழக்கம் இருந்தேன்னு சொன்னா பிறக்கக்கூடிய புள்ளையும் ஈரல்ல ஓட்ட உள்ள நிலைமையில பிறக்குமா. ஏன்னா சிகரெட் வாசத்தோட மனைவியோட போய் குடும்ப வாழ்க்கை நடத்திக்கிட்ட அந்த பிறக்குற புள்ளையும் அந்த நோயை சுமந்து கொண்டு வரும். கண்ணியத்துக்குரியவர்கள், ஒரு பிள்ளையோடு பிறக்கணும்னு எவ்வளோ ஆசை, எவ்வளோ ஆரோக்கியமாக பெற்றெடுக்கணும்னு சொல்லி வாப்பா நேர்த்தேவிச்சு அங்கே ஓடி இங்கே ஓடி எவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாங்க. கண்ணிய அந்த பிறக்கக்கூடிய புள்ள கூட ஈரல் ஓட்டன்னு ஓட்டன்னு சொன்னால் ஏன் சிகரெட் குடிக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, சிகரெட் குடிக்கிறவன் தான் ஆண்மை ஆண்மை இல்லாமல் போகும், ஆண்மை இல்லாமல் போகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதிகமான டிவோர்ஸ் கேஸ் அதிகமான தலாக்கே சொன்னான்னு சொன்னால் மனைவிக்கு மாப்பிளே விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை, அதற்குரிய காரணத்தை பகிரங்கமாக செல்றல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, காரியார்மார்கள் பார்களை கொஞ்சம் அணுகி கொஞ்சம் நான் கேட்டு பார்த்துருக்கேன். அதிகமான காரணங்கள் என்னான்னு சொன்னால் மனைவிக்கு மாப்பிள்ளையால் சரியான திருப்தி இல்லை. ஏன்னு சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே, அமெரிக்காவில் தாய்லாந்தில் அதாவது 3 மாதம் ஒரு ஆய்வோடு செஞ்சாங்க. தினகரன் பத்திரிகையில் வந்த விஷயம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால். கண்ணியத்துக்குரியவர்களே, அதில் ஒரு விஷயம் தான், சிகரெட் யார் அதிகமாக குடிக்கிறாங்களோ அவனுக்கு வந்து ஆண் அதாவது அவன் ஆண்மை இழந்து இச்ச தலை கடிக்குமா, இச்ச வந்து மண்டைக்கு கூட அடிக்குமா. இச்ச தலைக்கு அடிக்க போகல, அவனுக்கு சொந்த பிள்ளையும் விளங்காது, உமாவும் விளங்காது, யாருமே விளங்காது. 5 வயசு பிள்ளையன் ஒரு குமருட ரூபத்துல தான் பார்ப்பான், 50 வயசு செலவையும் ஒரு குமருட ரூபத்துல தான் பார்ப்பான். அவ்வளவு மோசமான ஒரு இது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாவத்தை நாங்க என்ன செய்யணும், உதவணும். இதை விட்டா என்ன நடக்கும், உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா அழிவுகளையும் அதாவது அதனுடைய பறக்கத்தால் இல்லாமல் போகும்.